السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ ای ایم جے ایس ایس ایف ڈیلی ون حدیث کلاس نمبر 1743 மன்னரை வேதனை. ஹதீஸின் அறிவிப்பாளர் சங்கைமிகு ஆயிஷா சுத்திகா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். அன்ன யஹூதியத்தன் தஹலத்து அலைஹா, சங்கைமிகு உம்முல் முஃமினின் ஆயிஷா அம்மையார் அவர்களிடத்தில் ஒரு யூத பெண்மணி கடந்து செல்கிறார்கள். கடந்து வந்து ஃபதகரத்து அதாவல் கபரி, அந்த யூத பெண் கபரினுடைய வேதனை பற்றி, கபரில் இருக்கின்ற அந்த அதாவை பற்றியெல்லாம் அவர் கூறுகிறார். ஃபகாலத்திலஹா, ஆயிஷா அம்மையார் அவர்களிடத்தில் இந்த யூத பெண் மீண்டும் சொல்லுகிறார்கள், அஆதகில்லாஹு மின் அதாவில் கபர், அல்லாஹு தஆலா அந்த கபரினுடைய வேதனை விட்டும் பாதுகாப்பானாக என்று இந்த யூத பெண்மணி ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் சொல்லிவிட்டு அவர் போகிறார். ஸாலத்து ஆயிஷத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் அதாபில் கபர், கபரில் ஏற்படும் அதாபை பற்றி அல்லாஹ்வுடைய திருத்தூதரிடத்தில் ஆயிஷா அம்மா ரதியல்லாஹு தஆலா அன்ஹவர்கள் கேள்வி கேட்டார்கள். ஃபகால, நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நஅம் அதாபுல் கபர், ஆம் ஆயிஷா, கபரில் மண்ணறையில் வேதனை உண்டு. மண்ணறையில் நிச்சயமாக வேதனை உண்டு, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. மண்ணறை வேதனை என்பது உறுதியானதுதான். நல்லவர்கள் அல்லாதவர்கள், நல்லவர்களுக்கு அந்த கபரில் சுகமாக இருக்கலாம். அதே நேரத்தில் தீயவர்களாக இருந்துவிட்டால் அந்த கபரில் மிக கடுமையான வேதனையும் உண்டு. ஐஷா அல்லாஹுடைய திருத்தூதர் அவர்கள் உறுதிப்படுத்தி சொல்கிறார்கள், கபரில் வேதனை உண்டு. காலத்து சங்கையான ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், காலத்து ஆயிஷத்து ரதியல்லாஹு அன்ஹா, ஃபமா ரஐத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஅது ஸல்ல ஸலாத்தன் இல்லா தஅவ்வத மின் அதாபில் கபரி. சங்கையான நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பின்னர், இந்த ஒரு நிகழ்விற்கு பின்னர், அல்லாஹுடைய திருத்தூதர் தொழும் நேரமெல்லாம் அவர்கள் கபரிலிருந்துள்ள அந்த மண்ணறையிலிருந்துள்ள அந்த வேதனையை விட்டும் அவர்கள் பாதுகாவலை தேடாமல் தொழமாட்டார்கள். தொழுகையிலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவில் கபரை விட்டும் பாதுகாப்பை கேட்பார்கள். அல்லாஹும் இன்னி அவுழுது விக்குவின் அதாவில் கபரி என்று சொல்லுகின்ற அந்த ஒரு துவாவை நாம் பார்க்கலாம். அன்பிற்குரியவர்களே, அதாவுல் கபர் உண்மையானது. அதாவுல் கபரி ஹக்குன் என்றும் ஹதீஸ் உண்டு. அது உந்தர் என்ற அந்த ராவி வாயிலாக வந்திருக்கிறது. அதாவுல் கபரி ஹக்குன், கபரில் அதாவு என்பது உண்டு. நாம் சற்று யோசிக்க வேண்டும். மண்ணறையில் படுத்திருக்கும் ஒவ்வொருவரும் அவர்களும் நம்மை போன்று அந்த வழியாக நடந்து சென்றவர்களே. அவர்கள் படுத்திருக்கும் அந்த அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களை ஜியாரத்து செய்வதற்கு பலமுறை வந்தவர்கள் தானே. அவர்கள் அந்த இடத்தில் வந்து படுப்போம் என்று அவர்கள் அந்த நேரத்தில் நினைத்திருப்பார்களா? இன்னும் பல ஆண்டுகள் வாழ்வோம் என்று நினைத்தவர்கள் எத்தனை எத்தனை நபர்கள் உடனுக்குள் மரணித்தவர்கள் இருக்கிறார்கள். நாமும் மரணிக்கும் ஒரு நேரம் வரும். அந்த நேரத்தில் நிச்சயமாக நாம் யாரும் ஒருபோதும் அந்த மரணத்தினுடைய பிடியிலிருந்து தப்பிக்க முடியாது. அந்த கபரில் சென்று படுத்துவிட்டால் அங்கு அதாபு உறுதியானது என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன இந்த ஹதீஸிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். ஆக அந்த கபரிலிருந்து தப்பிப்பதற்கு என்ன வழி, அதை நாம் யோசிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா பாதுகாத்திருவானாக. புகாரியில் 1372 ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.